நமக்கு எல்லாமே இப்போ என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய கதவை மூட போறார் கடவுள் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஜன்னலை திறந்து விட்டுருவார், நீ இந்த பக்கம் ஓடி போடா அப்படின்னு. கரெக்டாக அதே வழி அந்த ஜன்னலை திறந்து அதை வழியாக வெளியில் போனதுக்கப்புறம் அந்த கதவு சாத்தும். இது வந்து லைஃப்பில் இருக்கக்கூடிய பெரிய ஃபிலாசபிக்கல் தாட். இது என்ன, நான் அதை வந்து அப்படி தான் நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது உலகத்தில். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவர் ஜோதிடர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம வாசனை. அந்த வாசனை இல்லாமல் வந்து திடீர்னு ஒருத்தர் ஜோதிடர் ஆகிட முடியாது. ஒரு பிறவியில், முற்பிறவிலையோ மறுபிறவிலையோ ஒரு கண்டினியூட்டி இருக்குது அதில். ஸோ அது வந்து ஜீனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ தான் அவர் வந்து ஒரு ஜோதிடராக வர முடியும். ஏன் ஜோதிடராக வரணும்? ஏன் அவர் டாக்டர் ஆகலை? ஏன் அவர் இன்ஜினியர் ஆகலை? ஏன் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகலை? ஏன் அவர் ஜோசியராகனா? ஸோ சம் விஷயம் அங்கே இருக்குது. அப்போது போன ஜென்மாவினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஜென்மாவினுடைய பலன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதைத்தான் நாளைக்கு நான் பேசலாம்னு நினச்சிட்ருக்கேன், நாளைக்கு ஜோதிட மாநாட்டில். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒரு ஜாதகத்தில், ஏன் ஒரு மனுஷனுக்கு அந்த தாட் வருது? அப்போ லக்னம் காரணமா, பத்தாம் இடம் காரணமா? ஒரு மனுஷன் ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெண்டாம் பாவம் காரணமா, இல்லை சேவை செய்கிறாரு பொதுமக்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஆறாம் பாவம் காரணமாக இருக்குமா, இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஜோதிடர் வராரு அப்படிங்கிறதுக்காக பதினொன்றாம் பாவம் காரணமாக இருக்குமா, இல்லை இல்லை என்ன ஒரு பத்தாம் பாவகத்திற்கும் ஜோதிடத்திற்குமான அந்த தொடர்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி குருஜி சார் பார்க்குறீங்க? இதை வந்து நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு வரியில் ஜோதிடத்தில் பதிலே கிடையாது. நேற்று இதே நேரம் வந்து பிரபல ஜோதிட ஈரோடு கோபு ஐயா அவர்களோடையும், கணித இவர் நம்ம ஸ்ரீனிவாச ராமானுஜ ஐயா அவர்களோடையும் இந்த பத்தாம் பாவத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது தொழிலுக்கு நீங்கள் பத்தாம் பாவம், சேவைக்கு ஆறாம் பாவம் அப்படின்னு, தனத்திற்கு வாக்கிற்கு ரெண்டாம் பாவம்னு எடுத்துக்கிட்டாக்கிட்ட, பேசி பிழைத்தல், அறிவால் பிழைத்தல் எல்லாத்திற்குமே வந்து பத்தாம் பாவம் அடிப்படை காரணமாக இருந்தாலும் துணை பாவம்னு ஒன்று இருக்குது. வக்கீலுக்கும் பேசித்தான் பிழைக்கிறாரு, ஜோசியரும் பேசித்தான் பிழைக்கிறாரு, வாத்தியாரும் பேசித்தான் பிழைக்கிறாரு, ஒரு மார்க்கெட்டிங் ஆளுநரும் பேசித்தான் பிழைக்கிறாங்க. சரி, வக்கீலோட பிழைத்தல் அப்படின்றது எதில் நடக்குது? பொய் சொல்லி பிழைத்தல் நடக்குது. அது பொய் சொல்லி பிழைத்தல் அவருடைய கடமை. அதாவது தன்னுடைய கட்சிக்காரன் குற்றமே செய்திருந்தாலும், கொலையே செய்திருந்தாலும், கொள்ளையே அடித்திருந்தாலும், இவர் நல்லவர், இவர் கொலை செய்யவில்லை, இவர் கொள்ளையடிக்கவில்லைன்னு சொல்லுவது அவருடைய கடமை, தொழில் ரீதியிலான கடமை. ஆக அவர் அங்கே பொய் சொல்லி பிழைக்கின்ற ஒரு நிலைமையை வந்துடுறார். ஜோதிடருக்கும் அதுக்கும் இதை ஒத்து வர முடியுமா? நீங்கள் ரெண்டாம் பாவம்னு எடுத்ததுனால சொல்கிறேன், ரெண்டாம் பாவம் வாக்குஸ்தானம், ரெண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் கனெக்ட் ஆகும்போது ஒருவர் பேசி பிழைப்பார். சரி, அந்த பேசி பிழைக்கிறதுக்குள்ள நுணுக்கத்தை வந்துடுது இல்லையா? பொய் சொல்லி பிழைப்பாரா, உண்மை சொல்லி பிழைப்பாரா, ஊமையாய் நடித்து பிழைப்பாரா, மார்க்கெட்டிங் மாதிரி வியாபாரம் பண்ணி பிழைப்பாரா? வியாபாரம்னாலே பொய் தானே, சாதுரியமான பொய், அவ்வளோதான். பொய்யில் எத்தனையோ வகை இருக்குது. சாதுரியமான பொய், இந்த இப்போ வந்து நான் வளர்கிறேனே மம்மின்னு விளம்பரம் கொடுக்குறாங்க, காம்ப்ளான் குடிச்சா புள்ள வளர்ந்துருமா? அது ஒரு சாதுரியமான பொய். ஆக அனைத்துமே வந்து ஒரு பாவம் இன்னொரு பாவத்தினோடு கனெக்ட் ஆகும்போது தான் ஒருவருடைய துல்லியமான தொழில் நிலைமைகள் இது பண்ணது. நேற்று இதே மாதிரி கௌபய்யா ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா ஒரு அரசு அதிகாரி ஒருவர் இருந்தார். அப்போ அரசு அதிகாரி இந்த மூன்று பேரை பற்றிய ஒரு இது வரும்போது இந்த பத்தாம் பாவம் பற்றி பேச்சு வந்தது நேற்று 11 மணிக்கு. அப்போ அந்த பத்தாம் பாவத்தை பற்றிய ஒரு பேச்சுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த ஆன்மீகவாதியாகிய உங்களுக்கு குருவும் சனியும் ஒரு இடத்தில் இணைந்திருக்கும், அது பத்தாம் பாவம் ரெண்டாம் பாவத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கும். ஸ்ரீனிவாச நாளைக்கு மேடையேறப் போகின்ற ஸ்ரீனிவாச ஐயா ராமானுஜம் ஐயாங்கருடைய ஜாதகத்தை, அவருடைய ஜாதகத்தை பார்க்காமே நான் சொன்னேன், கோபையா ஜோதிடராகிய கோபையா அவர்களிடம் என்ன சொன்னேன், இந்த இடத்தில் 4 பேர் இருக்கிறோம், கோபுவாகிய ஜோதிடராகிய உங்களுக்கும் எனக்கும் பத்தாம் பாவத்தோடும் லக்னத்தோடும் புதன் கனெக்ட் ஆகிருக்கும். ரெண்டாவது, அரசு அதிகாரியாகிய அவருக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கும். ஆன்மீகவாதியாகிய ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா உங்களுக்கு சனியும் குருவும் கனெக்ட் ஆகி ரெண்டு பத்தாம் பாவங்களோடு தொடர்பு கொண்டிருக்கும். இதுதான் ஜோதிடம், இது முழுமையாக கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்ரீனிவாச ராமானுஜ ஐயா கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன லக்னம், சனி குரு எங்கே இருக்குன்னு. அவர் என்ன சொன்னார், நான் விருச்சிக லக்னம், குருவும் சனி ரெண்டில் சேர்ந்துருக்குங்க. எக்ஸலன்ட், அதான் ஜோதிடம். ஜோதிடம் தான் கான்ஃபிடன்ட், அதுதான் ஜோதிடம். நேற்று நடந்த விஷயம் அது. அவர் அப்படியே அசந்து போய் நின்னார், எப்படி ஜாதகத்தை பார்க்காமே சொல்கிறீங்கன்னார். இதுதான் உண்மை, இது இல்லைன்னா வேத ஜோதிடம் பொய்னு அர்த்தம், அனுபவம். அப்போ அவர் என்ன சொன்னார், எனக்கு விருச்சிக லக்னம், குருவும் சனியும் இரண்டாம் வீட்டில் சேர்ந்துருக்கு. அதில் இங்கே குரு வந்து என்னாச்சு, ஆட்சி ஆயிடுச்சா, சனி சுபத்துவம் ஆயிட்டாரா, ஏற்கனவே ஜோதி இது தெய்வர்கள் எப்போது கிடைக்கும்ன்ற கட்டுரையில் எழுதியிருக்கிறேன்னா, ரெண்டு குருவும் சனியும் சேர்ந்தால் ஒரு மனிதனுடைய ஆன்மீக அமைப்புகள் இருக்கா, அவரை பார்த்தாலே ஆன்மீகவாதியாக இருக்கிறாரா, குரு சனி கனெக்ட் வந்துருச்சு.
அடுத்து ஈரோடு கோபையா அவர்கிட்ட கேட்டேன், அவர் ஜோதிடர். அப்போ புதன் உங்களுக்கு வலுவாக இருக்கா? ஆமாங்க ஐயா, புதன் எனக்கு பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பட்டு வலுவாக இருக்குது. அடுத்து அரசியதிகாரிக்கு போனேன், சூரியன் வந்து உங்களுக்கு சுபத்துவமாக வலுவாக இருக்கும், சூரியன் எங்கே இருக்கிறாருன்னு. ஒரே வாரத்தில் முடித்தார், ஐயா எனக்கு சித்திர மாதம் பிறந்தவன், பத்தாம் இடத்துல சூரியன் உச்சார். அரசு உயரதிகாரி வந்துருச்சா? இவ்வளோதான். ஆக பத்தாம் பாவம், இப்போ இதுவரைக்கும் நான் வேடிக்கையாக சொன்னேன், தொழில் ரீதியாக சந்தேக ரீதியாக நான் சொல்லப்போனால் பத்தாம் பாவத்தை பற்றி நம்முடைய மூல நூல்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ஒருவருடைய தொழிலை நிர்ணயிப்பதற்கு ராசி கட்டத்தில் பத்தாம் பாவாதிபதி இருக்கின்ற பத்தாம் பாவாதிபதி அம்ச கட்டத்தில் எவருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த அம்சாதிபதியின் தொழில் நடக்கும் அப்படின்னு நம்முடைய மூல விதிகள் சொல்லுகின்றன. இந்த பத்தாம் பாவத்தை பற்றி அனைத்து மகரிஷிகளும் அனைத்து மூல நூல்களும் ஆமாம், இல்லை இல்லை எல்லாத்துலேயுமே வரும். பிருகத் ஜாதகம் நமக்கு மூல நூல் இல்லையா? அப்போ அதை கிடைத்து அவருடைய குரு என்ன எழுதினாரோ அதை ஒட்டித்தானே சிஷியர்கள் வருகிறார்கள் இல்லையா? அப்போ நம்முடைய தசம கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெருங்கோணம் பெருங்கேந்திரம், பெருங்கோணம் 9, பெருங்கேந்திரம் 10. அப்போ அந்த பெருங்கேந்திராதிபதி தொழிலை நிர்ணயிக்கிறார் அப்படின்ற போது பத்தாம் பாவாதிபதி நவாம்சத்தில் எவருடைய வீட்டில் இருக்கிறாரோ அவருடைய அமைப்பை கொண்டு அவனுடைய தொழிலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே இன்னொன்னே நீங்கள் வச்சுக்கணும், என்ன வச்சுக்கணும்னா, ஜோதிடம் என்பதே காலம் தேசம் சுருதி யுக்தி வர்த்தமானம் என்று இடம் நேரத்திற்கேற்றார் போல சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். ஞானிகளே வந்து யானை சென்சிட்டிவ் கிடையாது. ஞானிகளே என்ன சொல்கிறாங்க, அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய ஜோதிட விதிகளை அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பத்தாம் பாவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பத்தாம் பாவத்திற்கு நான் வருவேன். அந்த காலத்தில் ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் 4 தொழில்கள் மட்டுமே இருந்தன. ஒருவன் ஏறுவிடுதான், விவசாயம் செஞ்சான், ஒருவன் சேவை செய்தான், ஒருவன் நாட்டை காத்தான், ஒருத்தன் சண்டைக்கு போனான். சத்திரியன் வைசியன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருணத்தால் இது பிரிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு 4 படிப்பு மட்டுமா இருக்குது? இன்றைக்கு 400,000 படிப்பு, 40,000 வேலைவாய்ப்புகள், அன்றைக்கு 4 தொழில்கள் தான். ஆக காலத்திற்கேற்ப தான் ஜோதிடம் பார்க்கப்பட வேண்டும். அன்றைய விதிகள் இன்றைய அமைப்பில் கண்டிப்பாக செல்லாது. இன்றைக்கு 10% கூட நீங்கள் பத்தாம் பாவத்தில் போயிட்டு பத்தாம் பாவாதிபதி இருக்கின்ற நவாம்சாதிபதியின் தொழில் ஒருவருடைய இருந்து இருக்கும்னா நிச்சயமாக இருக்காது. அதற்காக ஜோதிடத்தை குறை சொல்லாதீர்கள். ஜோதிடம் காலம் காலமாக ஆய்வு செய்து வளர்த்து கொண்டே இருக்கப்படக்கூடிய ஒன்று. ஆகவே நான் இப்போது இந்த காலத்திற்கேற்ப விதிகளை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பத்தாம் பாவம் வந்துட்டீங்கன்னா அந்த பத்தாம் பாவத்துக்கு தான் நான் வருவேன். ஆக பத்தாம் பாவம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் ஒருவருடைய ஜாதகம் ஒருவருடைய இது வளர்த்துருக்கும். மறுபடியும் நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். எஸ் கரெக்ட். எனக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, ஆனால் தலைதான் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமாக இருக்குமோ அதை போலவே நீங்கள் ஒரு ஒரு முழுமையான தொழிலை, அதாவது உடையவன் இல்லா இருக்கை பால்னு சொல்கிறாங்க, ஒரு சீட்டில் உட்கார்ந்தா தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உங்கள் தொழிலை வந்து ஆத்மார்த்தமான உணர்வோடு ஒரு முழுமையான நிலையோடு அணுகினாத்தான் உங்களுக்கு வந்து வருமானம் உறுதியாக வரும். அந்த ஆத்மார்த்தமான முழுமையான நிலை வருமா என்பதை கணிப்பதற்கு லக்னாதிபதியின் வலு வேண்டும். இரண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிகமாக சுபத்துவ வலுவோடு இருக்கிறதோ, அடுத்தது பாவ கிரகமாக இருந்தால் சூட்சும வலுவோடு இருக்கிறதோ அந்த தொழில் அமையும்.